வணக்கம் நான் வாசுகி பாஸ்கர் மனிதனாக பிறந்த எல்லோருமே செல்வ செழிப்போடு இருக்கணும் நோயற்ற வாழ்வு வாழணும் நிம்மதியான உறக்கம் உறங்கி எழுந்திருக்கணும் இதெல்லாம் தான் ஆசைப்படுறது அப்படிப்பட்ட வாழ்க்கையை அமையறதுக்கு அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய பத்து ஆன்மீக குறிப்புகள் என்னங்கிறத பார்க்கலாம் இந்த பதிவை பார்க்குற எல்லோரும் நல்ல செல்வ வளத்தோடையும் உடல் நலத்தோடையும் இருக்கணும்னு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சுச்சரவு வந்தா அதுக்கு சமையல் அறையும் படுக்கை அறையும் ஒன்றுக்கொன்று அருகில் இருக்கிற மாதிரி இருக்கிற ரூமில் தம்பதியர் படுக்கணும் அப்படி படுத்து தூங்கும்போது ரெண்டு பேருக்குள்ள ஒத்துமை நிலவும் ரெண்டாவது ஒரு சிலருக்கு மனதில் எப்போதும் ஒரு பய உணர்வு இருக்கும் அப்படிப்பட்டவங்க வலது கையில் இரும்பு வளையம் போட்டுக்கிட்டாங்கன்னா அந்த பய உணர்வு இருக்காது மூணாவது ஒரு சிலர் எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க மனச்சோர்வு இருக்கும் வீண் குழப்பத்தில் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க ராத்திரியில் தூங்கும்போது அவங்க தலைக்கிட்ட ஒரு சொம்பளை தண்ணி வச்சுட்டு படுத்து தூங்கிட்டு மறுநாள் காலையில் அதை யார் காலேயும் படாதபடி செடியிலேயோ மரத்துலேயோ ஊற்றிடலாம் இப்படி செய்யும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடும் நாலாவது காலையில் எழுந்தவுடனே தங்க நாணயத்திலேயோ தங்க நகை அதே போல் பணம் காசு ரூபாய் நோட்டு இதில் கண் விழிச்சா வீட்டில் செல்வநிலை பெருகும் அஞ்சாவது வீட்டில் வீண் விரயம் ஆகிறத தடுக்கிறதுக்கு தினமுமே பறவைகளுக்கு ஏதாவது உணவு வச்சோம்னா வீட்டில் பணம் அனாவசிய செலவு ஆகாது ஆறாவது நம்ம வீட்டை சுற்றி நீரோட்டம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அது இயற்கையாக இருந்தாலும் சரி செயற்கையாக அமைச்சாலும் சரி அப்படி இருந்துச்சுன்னா கையில் பணம் புழங்கும் ஏழாவது நம்ம படுத்து தூங்கும்போது நம்மளுடைய இடதுகை கீழே இருக்கிற மாதிரி படுத்து தூங்கினோம்னா ஆயுள் அதிகரிக்கும் எட்டாவது நம்ம வெளியூர் பயணம் போகும்போது காரில் போனாலும் சரி வீலரில் போனாலும் சரி நம்ம ஹேண்ட்பேக்கில் காகித பூ வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு எந்த விதமான விபத்தும் ஏற்படாது ஒன்பதாவது வீட்டில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் யாருக்காவது நோய் நொடி இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அது தீரணும் அப்படின்னா உடல்நிலை சரியாகி எல்லாரும் ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சோம்னா முழு மஞ்சள் பூசணிக்காயை பரங்கிக்கான்னு சொல்கிறோம்ல அதை தானமாக கொடுக்கும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் தீரும் பத்தாவது இரவு நேரத்தில் குழந்தைங்க காரணமே இல்லாமல் அழுதுகிட்டே இருக்காங்கன்னா அந்த குழந்தைங்க தூங்குற ரூமில் கல் உப்பு கலந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சின்ன டம்ளர்லேயோ பவுல்லையோ வச்சிடணும் அப்படி வைக்கும்போது குழந்தைங்க நல்ல நிம்மதியான தூக்கம் தூங்கி எழுந்திருப்பாங்க அதை மறுநாள் காலையில் கால் படாத இடத்துல ஊற்றிடணும் இதை ஒவ்வொரு நாள் இரவுமே செய்யும்போது நம்ம படுத்திருக்கிற ரூமில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை ஃபுல்லாக அந்த உப்பு கலந்த தண்ணி இழுத்துரும் அதனால் அந்த ரூமில் நல்ல ஒரு உறக்கம் வரும் நிம்மதியான தூக்கம் தூங்கி எழுந்திருக்கலாம் இந்த பத்து டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ